வெல்கம் டு தமிழ்க்யூர். இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இதை குடித்தால் எய்ட்ஸ் போன்ற பல உயிர்கொலி நோய்களை குணப்படுத்த முடியுமாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். பரவலாக கோமியம் என்று அழைக்கப்படும் மாட்டு சிறுநீரானது நோய்களை குணப்படுத்தும் உடல்நிலையை சீராக்கவும் இந்திய மருத்துவத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. ஆயுர்வேத முறையில் நோய்களுக்கான சிகிச்சையில் பசுமாட்டின் கோமியம் பெரும்பாலும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆயுள் காக்கும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பசுவின் சிறுநீர் பல்வேறு நோய் தீர்க்கும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. கோமியத்தை பால், தயிர் அல்லது வெண்ணெயுடன் கலந்து நோய்களை குணப்படுத்த பயன்படுத்துவர். மேலும் எய்ட்ஸ் மற்றும் புற்றுநோய் போன்ற உயிர்கொல்லி நோய்களை குணப்படுத்த மற்ற மருந்துகளுடன் சேர்த்து கோமியத்தையும் நோய்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது ஆய்வறிக்கையின்படி கோமியமானது நோய்களிலிருந்து மீண்டு வர மிகவும் உதவியாக இருக்கிறதாம். மேலும் இந்தியாவின் மாட்டின் கோமியமானது அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் உள்ளது. தற்போது கடைகளில் கிடைக்கக்கூடிய சோப்பு, ஷாம்பு, குளிர்பானம் போன்ற சில பொருட்களில் கோமியம் கலந்துள்ளதாம். மேலும் சிறுநீரில் டாக்ஸின் பொருட்கள் இருக்கிறது என்பது பரவலான கருத்தாக இருந்தாலும், கோமியத்தில் யூரியா, தாது சத்துக்கள், உப்புக்கள், ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் போன்றவற்றுடன் 95% தண்ணீரும் உள்ளது. என்னதான் கோமியத்தின் மூலம் பல்வேறு நோய்கள் குணப்படுத்தப்பட்டாலும் இது இன்னமும் விவாத பொருளாக தான் உள்ளது. கோமியத்தில் நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. இதன் மூலம் நோய் பரப்பும் கிருமிகளை கொல்லும் ஆற்றல் கொண்டது. ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாதம், பித்தம் மற்றும் கபம் எனப்படும் உடல் சமநிலை இல்லாத தன்மையை குணப்படுத்தும் ஆற்றல் இந்த கோமியத்திற்கு இருக்கிறதாம். இது உடலில் உள்ள குறைபாடுகளை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மேலும் உடலில் உள்ள நஞ்சுகளை வெளியேற்றவும் பயன்படுகிறது. அதாவது புற்றுநோய், நீரிழிவு, மூளை மற்றும் இதய பிரச்சனைகள், சர்ம பிரச்சனைகள், தொழுநோய், வலிப்பு போன்ற பல்வேறு நோய்களுக்கு கோமியத்தை சிறந்த பலனடிக்கக்கூடியதாக மருந்தாக உள்ளதாம். மேலும் காய்ச்சல், அனிமியா அதாவது இரத்த சோகை, நுரையீரல் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. எதுவாயினும் இந்த சிகிச்சை சுற்றுச்சூழலுக்கும் நம் பொருளாதாரத்திற்கும் மிகவும் உகந்ததாக இருக்கும். தற்போது நடந்து வரும் ஆய்வுகள் மூலம் இதுபோன்ற கோமியத்தின் பல சிறப்புகள் வெளிவரலாம். இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ குரலை கொடுங்க. மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்த பெல் சம்பளம் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஹெல்த் சம்பந்தமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.